நம்ம வீட்டில் எலி அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே அந்த எலியை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு எலி மருந்தை தான் நம்ம முதல்ல வாங்குவோம். ஆனால் இப்போல்லாம் எலி மருந்தை எலிங்க சாப்பிட்றத விட சில ஜீவன்கள் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு வராங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புதுசாக ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது இனிமேல் எந்த ஒரு கடையிலும் எலி மருந்து வந்து விற்கவே கூடாதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போலாம் எலி மருந்து எலிங்க சாப்பிட்றத விட சில மனிதர்கள் வந்து தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் அதாவது பாய்சன் எலி மருந்து ரொம்ப குறைவான ரேட்டு கிடைக்கிறனால எலி மருந்தை சாப்பிட்டு செத்து போயிடுறாங்களாம். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் வரைக்குமே எலி மருந்தால் செத்தவங்க அதிகமான பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எலி மருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக அமேசிங்கான நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம மிஸ்டர் டம்ளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.